بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் மிக்க சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 3 நாட்களாக நாங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், மேக்சிமம் ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது அதிகமாக தினந்தோறும் நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களினுடைய சவுண்டு, அத்தனை சவுண்டும் இன்ஷால்லா டெய்லி தினந்தோறும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த எழுத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எழுத்து மறுபடியும் நீங்கள் இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணால் இன்ஷால்லா எந்த ஒரு வேர்டும் கன்ஃபார்மாக வந்து கஷ்டம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அது கண்டிப்பாக வந்துடும் இன்ஷால்லா, சரிங்களா? நம்ம முயற்சி எடுத்தால் எது வேணாலும் நம்ம சாதிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு கூட. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த ஹா இருக்கு இல்லைங்களா, இந்த ஹா இருக்கட்டும் ஹா இருக்கட்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஹலீம் அப்படின்னு சொல்லி யாராவது பேர் இருந்துச்சுன்னா அலீம் அலீம் அப்படின் தான் கூப்பிடுவாங்க. ஹாதினா ஆதி, ஹக்கீம் இருக்குதுன்னா ஹக்கீம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹாதினா காதி காதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் உச்சரிப்பு வருதா இல்லையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். யாராவது இனி வரைக்கும் சொல்லியிருக்காங்களா, நம்ம சகோதரர் வந்து ஹஜ்ஜுக்கு போய் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹஜ்ஜுக்கு தான் போய் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஹஜ்ஜு சொல்லும்போது ஹா எப்படி வாசிக்கிறோம்? நம்மக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. யாராவது ஹாஜியார் வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாஜியார் நல்லா இருக்கீங்களா, ஹாஜி ஹாஜி அப்படின்னு தானே சொல்கிறோம். யாருமே அவங்களுக்கு காஜி காஜியார் காஜியார்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லையே. அப்போது நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபேட்டுடைய உச்சரிப்பு கரெக்டாக உச்சரிக்கணும். ஹா ஹை ஹூ ஹவு ஹை, அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு ஆல்ஃபபேட்டுக்கும் நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் சரியாக உச்சரிக்கணும், சரிங்களா? இப்போது இந்த அலிஃப் பா தாசா அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற எல்லா ஆல்ஃபபேட்ஸ்லேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட 7 லெட்டர்ஸ்க்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அலீஃப்க்கு அண்டர்லைன் கிடையாது. அலீஃப் பா தாசா ஜீம் ஹா அண்டர்லைன் இல்லை, ஆனால் ஹா மட்டும் அண்டர்லைன் இருக்குது. தால் ஜால் ராஜா சின் ஷின் அண்டர்லைன் இல்லை, ஆனால் சாத் மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. வா தாஜா அண்டர்லைன் பண்ணியிருக்கு, ஐன் அண்டர்லைன் பண்ணியில்ல, ஒயின்க்கு அண்டர்லைன் பண்ணியிருக்குது, காஃப்க்கு அண்டர்லைன் பண்ணியிருக்குது. அப்போது இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் லெட்டர்ஸை வந்து நம்ம மோட்டாவாக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காமிக்கிறதுக்கு தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதனுடைய அத்தனை அமைப்புகளும் ஆ இ ஓ ஔ ஐ அத்தனை சவுண்ட்ஸும் இந்த எழுத்துக்கள் மட்டும் மோட்டாவாக படிப்போம். இப்போ இந்த ஹா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஹாக்கு மோட்டாக படிப்போம். ஹா ஹி ஹூ ஹவு ஹை ஹன் ஹின் ஹொன் ஹா ஹி ஹூ. இதனுடைய உச்சரிப்பு நம்ம இன்ஷால்லா இனி கற்றுக்கலாம். ஹா ஹாவோ காஃபோ வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அதே மாதிரி காஃப் கூட கிட்டத்தட்ட சேம் தான், எல்லாமே கா கா அப்படின்னு சொல்லி படிச்சிடுறாங்க. ஆனால் மூணு ஆல்ஃபபெட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஹா ஹா இதனுடைய பெயர். அதனுடைய அடையாளம் என்ன, ஒரு வீடு அதுக்கு மேலே ஒரு புள்ளி இருக்கும். அதனுடைய வீடுடைய அமைப்பு வந்து அதனுடைய பாதி எழுத்தை எழுதுவாங்க அதே மாதிரி, சரிங்களா? ஹா ஹி ஹூ ஹவு ஹை ஹன் ஹின் ஹுன், அதுதான் இதனுடைய சவுண்ட்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லேயே கொஞ்சம் கடினமான ஆல்ஃபபெட் வந்து இந்த காஃப் தான். சில பேர் நேச்சுரலாக சொல்லிடுவாங்க, சில பேர் வந்து நேச்சுரலாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்தால் ஈஸியாக சொல்லிடலாம். இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். ஹக்கோ ஹக்கோஃப் ஜக்கோ ஜிக்கோ ஜுக்கோ ஜக்கோ ஜிக்கோ ஜுக்கோ, இந்த மாதிரி வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த காஃப் வந்துடுது. ஹக்காஃப் ஜக்கோ காஃப் ஜிக்கோ காஃப் ஜக்கோ காஃப் ஜிக்கோ காஃப் ஜுக்கோ காஃப். காஃப்ன்ற வார்த்தை வர வரைக்கும் ஒரு 3 ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே. இதுக்கும் இந்த காஃபுக்கும் காஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இது வந்து மெலிசா படிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. காஃப் வந்து மெலிசா படிக்கணும், காஃபுடைய சவுண்ட் மெலிசா இருக்கும். க கி கு கௌ கை, தமிழில் இருக்கிற கா மாதிரி தான். க கி கு கௌ கை கண் கின் குன், இது மெலிசா படிக்கிறது. இது வந்து மோட்டாக படிக்கணும். இது எப்படி படிக்கணும்னா, யாராவது நம்ம கழுத்து அழுத்துனாங்கன்னா எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி க கி கு கௌ கை கண் கின் குன். நம்ம நாக்கை நல்லா உள்ளே தள்ளிட்டு கா கி கு கௌ கை கண் கின் குன், இது கொஞ்சம்
முயற்சி எடுத்தால் வரும் இன்ஷால்லா, கண்டிப்பாக வரும். சரிங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்ஷால்லா கண்டிப்பாக வந்துடும். இன்னும் மூணே மூணு எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்கணும், ஹம்சா ஐன் கைன். இன்ஷால்லா இப்போ அது கூட பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இது அலிஃப், அலிஃப் எல்லாருக்குமே தெரியும். அலிஃப் வந்து எப்போவுமே காலியாக தான் இருக்கும். அலிஃப் மேலே ஜபர், ஜேர், பேஷ் ஏதாவது வந்துச்சுன்னா அது ஹம்சாவுடைய ஷக்கல், ஹம்சாவுடைய ஷேப். அது ஹம்சான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது ஹம்சா வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ஹம்சா வந்து இங்கே இருக்குது. இந்த ஹம்சாவுக்கும் ஐனுக்கும் என்ன வித்தியாசம் எழுதும் போதுன்னா, ஹம்சாவுடைய தலை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஐனுடைய தலை வந்து பெருசாக இருக்கும், ஐன் ஐனுடைய தலை வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா, ஹம்சாவுடைய சவுண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழில் நம்ம வாசிக்கிற மாதிரி தான் ஆ இ உ ஔ ஐ அன் இன் உன், இது சாதாரணமாக ஓதுவோம். ஆனால் ஐன் வந்து கொஞ்சம் உள்ளத்திலிருந்து வரணும். ஐன் நம்ம தொண்டை இருக்கு இல்லைங்களா, தொண்டை யாராவது நல்லா அழுத்தி நமக்கு கழுத்து யாராவது அழுத்துனாங்கன்னா, இல்லை சில பேருக்கு வாந்தி வரும்போது ஆ அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டு வரும், அதே சவுண்ட் தான் இந்த இந்த ஐனுடைய சவுண்ட். ஆ ஐ ஔ ஔ ஐ நம்ம ஐனுடைய சவுண்ட் வந்து அதே மாதிரியாக இருக்கும். ஆ ஐ ஔ ஔ ஐ அன் ஐன் ஔன், ஆ ஐ ஔ ஔ ஐ அன் ஐன் ஔன், ஆ ஐ ஔ ஆ ஐ ஔ, இதுதான் ஐனுடைய உச்சரிப்பு. சரிங்களா, ஆ இ உ ஔ ஐன் சாதாரணமாக ஓதணுன்னா அது ஹம்சாவுடைய சவுண்ட். ஆ ஐ ஔ ஔ ஐ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தி பேசணும்னு சொன்னால் அது ஐனுடைய சவுண்ட். அதே மாதிரி தமிழ்காரங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த கைன் வந்து மகுளூபி மகுளூபி அப்படின்னு படிச்சுட்டு இருப்பாங்க, கைரில் மகுஜூபி அப்படின்னு சொல்லுவாங்க. கை அப்படியெல்லாம் படிக்கக்கூடாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரபிக்குடைய ஆல்ஃபபெட் வந்து அரபி எப்படி முறையோடு படிக்கணுமோ அந்த மாதிரி தான் படிக்கணும். நம்ம வேறு எழுத்தோடு ஒத்தி வைக்க பார்க்கக்கூடாது, ஒத்தி பார்க்கக்கூடாது. சரிங்களா, அப்போது ஹைன் ஹைனுடைய சவுண்ட் என்ன, ஹைன் ஹைன் ஹைன், இதுதான் அதனுடைய பெயர். இதனுடைய அடையாளம் என்ன, ஐன் மாதிரியே பாதி எழுதுவாங்க, எழுதிட்டு மேலே ஒரு புள்ளி வைப்பாங்க, அந்த புள்ளி தான் அதனுடைய அடையாளம். ஹம்சா மாதிரி இருக்கும், ஆனால் தலை பெருசு இருக்கும். ஹம்சாவுக்கு வந்து சின்ன தலை இருக்கும், ஹம்சா மாதிரியே பெருசு தலை வச்சு மேலே ஒரு புள்ளி வச்சோன்னு சொன்னால் அந்த ஹைன். இந்த ஹைனுடைய என்ன என்ன சவுண்ட் இருக்குது, ஹொன். இந்த ஹைன் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கு, அதாவது மோட்டாக படிக்கணும், இதுக்கு மெலிசா படிக்கணும், படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வாயை வந்து கொஞ்சம் ரவுண்டாக வச்சு படிச்சுட்டு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மோட்டாக படிக்கிற அத்தனை எழுத்துக்கும் ஏழு எழுத்துக்கும் நம்ம வாய் வந்து கொஞ்சம் ரவுண்டாக வச்சு படித்தா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நம்ம வாசிப்போம். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா எழுத்துக்களுக்கும் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ப்ரொனன்சேஷன் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் இங்கே பாருங்கள், அலிஃப், அலிஃப்னா ஹம்சா, ஹம்சா தானே, ஆ இ உ ஔ ஐ அன் இன் உன், பா பி பு பௌ பை பன் பின் புன், தா தி து தௌ தை தன் தின் துன், சா சி சு சௌ சை சன் சின் சுன், ஜா ஜி ஜு ஜௌ ஜை ஜன் ஜின் ஜுன். இதனுடைய உச்சரிப்பு கரெக்டாக வாசிக்கணும், ஹா ஹி ஹூ ஹவு ஹை ஹன் ஹின் ஹுன். இது வந்து ஹா ஹா கொஞ்சம் மோட்டாக படிக்கணும், ஹா வந்து மோட்டாக படிக்கணும், ஹா ஹி ஹூ ஹவு ஹை ஹன் ஹின் ஹுன். மோட்டாக படிக்க படிக்காமல் இருக்கிற அத்தனை வார்த்தையும் நம்ம ஸ்மைலிங் ஃபேஸ் வச்சு படிக்கணும். தால் அப்படின்னு சொன்னால் தா தி தூ தௌ தை, இது வந்து தால், ரா ரி ரூ ரௌ தை, ரா ரா ரி ரூ ரௌ ரை, மோட்டாக படிக்கணும். இது ரா வந்து கண்டிஷனல், கண்டிஷனல் எப்படி எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது ராவுக்கு மேலே ரா வந்து ஆல்வேஸ் மோட்டாக படிக்கக்கூடாது, ரா வந்து கண்டிஷனல். என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், ஜபர் ரட்டை ஜபர், பேஷ் ரட்டை பேஷ் இருந்துச்சின்னு சொன்னால் ரா வந்து மோட்டாக படிக்கணும், ரா ரூ ரன் ரூன், இந்த நாலுமே மோட்டாக படிக்கணும். ஆனால் ஜேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள், ரா கீழே ஜேர் போட்டிருக்கு, இல்லைனா தோ ஜேர் ரெட்டை ஜேர் போட்டிருக்கு, அப்போது ரீயோ ரின் மட்டும் வந்து மெலிசாக வாசிக்கணும், ரா ரூ ரன் ரூன் மோட்டாக படிக்கணும், ரீ ரின் மெலிசாக படிக்கணும். அதுக்கடுத்த லெட்டர் ஜா, ஜாவுடைய உச்சரிப்புனா
ஜா ஜி ஜூ ஜவு ஜை ஜன் ஜின் ஜுன் மெலிசா படிக்கணும். ஜெட் உடைய சவுண்ட் கரெக்டாக வரணும். இது சீன். சா சி சு சவு சை சன் சின் சுன் மெலிசா படிக்கணும். இது ஷீன். ஷீனோ மெலிசா படிக்கக்கூடிய லெட்டர். ஷா ஷி ஷு ஷவு ஷை ஷன் ஷின் ஷுன் ஸ்மைலிங் ஃபேஸோடு படிக்கணும். ஸ்வாத் வந்து மோட்டா படிக்கக்கூடிய லெட்டர், அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஸ்வா ஸ்வீ சு சௌ சாய் சொன் சின் சுன். சவுண்ட் மட்டும் நல்லா தெளிவாக வரணும். நம்ம வாய் வந்து கொஞ்சம் லைட்டாக ரவுண்ட் வச்சு படிக்கணும். உள்ளே வந்து சவுண்ட் எக்கோ ஆகி வெளியே வரணும். ஸ்வா ஸ்வீ சு சௌ சாய் சொன் சின் சுன். அதுக்கடுத்தது துவாத். துவாத் வந்து நம்ம கண்ணத்திலிருந்து வர மாதிரி இருக்கும் சவுண்ட். கண்ணை கொஞ்சம் வீங்கி வரும். துன் லெஃப்ட்டு கண்ணம் ரைட் கண்ணம் ஏதாவது ஒன்று. அதுக்கடுத்தது தா. தா வந்து தா படிக்கிற மாதிரி தான், ஆனால் மோட்டாக படிக்கணும். வாய் கொஞ்சம் ரவுண்ட் வச்சு படிக்கணும். தா த்ரீ தூ தௌ தொய் தொன் தின் துன். அதுக்கடுத்தது வா. இதுவும் மோட்டா படிக்கக்கூடிய எழுத்து. இந்த மூணு நாலு எழுத்தும் தொடர்ச்சியாக மோட்டா படிக்கக்கூடிய எழுத்து. சாத் வாத் தா ஜா. அப்போ இந்த நாலு எழுத்து படிக்கும்போதும் நம்ம வாய் கொஞ்சம் ரவுண்டாக வச்சு படிக்கணும். அதுக்கடுத்தது ஐன். ஐ ஓ ஔ ஐ அன் ஐன் ஒன். அதுக்கடுத்தது ஒயின். ஒயினோ மோட்டா படிக்கக்கூடிய ஒரு அல்ஃபபெட். அதுக்கடுத்தது ஃபா. ஃபே ஃபி ஃபூ ஃபவ் ஃபை ஃபன் ஃபின் ஃபுன் ஸ்மைலிங் ஃபேஸோடு படிக்கணும். கிளியராக வாசிக்கணும். கா கி கூ கௌ கை கன் கின் குன். இது மோட்டா படிக்கக்கூடிய ஒரு எழுத்து. காஃப். அதுக்கடுத்தது கேஃப். கே கி கூ கௌ கை கன் கின் குன். அதுக்கடுத்தது லாம். லா லி லூ லவ் லை லன் லின் லுன். அதுக்கடுத்தது மீம். மா மீ மூ மீ மா மீ மூ மௌ மை மன் மின் முன். அதுக்கடுத்தது நா நீ நூ நௌ நை நன் நின் நுன். இது நூனுடைய வாய்ஸ், நூனுடைய சவுண்ட். அதுக்கடுத்து வாவ். வா வி ஊ வௌ வை ஒன் வின் உன். அதுக்கடுத்து ஹ. ஹ ஹி ஹூ ஹவு ஹை ஹன் ஹின் ஹுன். அதுக்கடுத்து ஹம்சா. ஹம்சா பற்றி உங்களுக்கு தெரியும். அ இ ஊ ஔ ஐ அன் இன் உன். இது ரெண்டாவது தடவை இங்கே எழுதியிருக்கிறது. அதுக்கடுத்து கடைசியாக எழுத்து, கடைசி எழுத்து யா இ யூ யௌ ஐ அன் இன் யுன். யா யாவுடைய உச்சரிப்பு கரெக்டாக படிக்கணும். ஜசாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.